நண்பர்களுக்கு வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த பாலம் தொடங்கப்பட்டதுலேருந்தே நான் வந்துட்டு இருக்கேன். ஒரு 2 வருஷமா இந்த பக்கம் வரதில்லை, அதிகமாக வரதில்லை. நான் பெரும்பாலும் எல்லாத்தையும் தெரியும். இந்த புக்கு இந்த பாலம் கூட்டத்தில் பேசுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாத்துக்குமே சரி, மார்க்கஸ் பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கேப்ரியல் மார்க்கஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. தனிமையின் 100 ஆண்டுகள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அது வழியாக உலகம் முழுக்கவே அவர் வந்து ரொம்பவும் பிரபலமான ஒருத்தர். அதுவும் குறிப்பாக ஒரு அவர் இருந்த ஒரு ஊரில் வந்துட்டு, ஒரு ஊருக்கு வந்துட்டு அந்த தனிமையின் 100 ஆண்டுகள் நாவலில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் பேர் வந்து, பேரை வந்து மக்காந்தாங்கிற ஒரு பேரை வந்துட்டு அந்த ஊருக்கும் பேர் வச்சுருக்காங்க. அவ்வளோ பிரபலமான ஒருத்தர். ஸோ அவர் வந்து ஒரு நாவல் எடுத்து இவ்வளோ சின்னதாக ஒரு நாவல் ஒன்று பண்ணியிருக்காரு. இப்போ இது இந்த நாவல் வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு சின்ன ஊர், ஒரு 90 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நாவல் தான். ஒரு சின்னதான ஒரு ஊர், நம்ம சைடில் இருக்கக்கூடிய ஒரு சிறு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஊர்னுடைய மொத்த கல்ச்சரையும் பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு நாவல் இது. சரி, யூஸ்வலாக நம்ம எல்லாருமே ஒரு கொலை நடக்குது அப்படிங்கிற மாதிரியான நாவலை நம்ம எந்த மாதிரியான நாவலை பார்ப்போம்னா, துப்பறியும் நாவல்களில் அதிகமாக பார்ப்போம். ஏதோ ஒரு விஷயம், ஒரு கொலை நடக்கும், அந்த கொலை ஏன் நடந்துச்சு, யாரால் பண்ணாங்க, ஏன் பண்ணாங்க, அதை விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போய் கடைசிக்கெலாம் முடிச்சிருப்பாங்க. அந்த கொலை இந்த மாதிரி தான் நடந்துச்சு, இந்த ரீசன்னால் இது நடந்துச்சு அப்படின்னு. சரி, இந்த ஒரு பிரபலமான அல்லது யூஸ் பண்ணப்பட்ட துப்பறியும் ஒரு செட்டப்பை ஒரு மேதை வந்து தொடும்போது அல்லது அந்த விஷயத்த ஒரு கையில் எடுத்துக்கும் போது அது எந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு கோல்டன் டச்சுங்கிற மாதிரியான ஒரு செட்டப்பில் அது சேஞ்ச் ஆகிறத இந்த நாவலில் நீங்கள் பார்க்க முடியும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த நாவல் எடுத்த உடனே இந்த நாவலுடைய ஒரே லைன் கதைன்னு சொல்லிட்டிங்கன்னா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போகிறான். அவள் வந்துட்டு முதல்ல என்ன சொல்கிறது, கன்னியாக இல்லைன்னு தெரிஞ்சு அவளை கொண்டு வந்து வீட்டில் விட்டுறான். வீட்டில் இருக்கிற எல்லாரும் யாருன்னு கேட்குறாங்க. அவளுக்கும் கன்ஃபார்மாக அவள் மனசுக்குள்ளே ஏதோ பல பேர்கள் ஓடுது. அந்த பேர்களில் ஒருத்தனை கை காட்டுறா. அந்த ஒருத்தனை அவங்களோட அண்ணங்களை போய் கொண்டு வரான். அவ்வளோதான். இதனுடைய ஒரே ஒரு லைனில் அல்லது ஒரு ஒரு சிறிய ஒரு வரியில் சொல்லணும்னா, மொத்த இந்த 90 பக்கமும் இதை தான் பேசுது. தொடர்ச்சியாக அந்த கொலை செய்யப்பட்டது தான் சொல்லுது. முன்னாடியே சொல்லிடுறாங்க, முதல் பக்கத்துலேயே அவன் கொல்லப்பட போகிறான், செத்து போக போகிறாங்கிறத சொல்லிட்டு தான் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்படி தான் போகுது. இந்த செட்டப்பில் இருந்து மார்க்கஸ் என்ன பண்ணியிருக்காரு, என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரியான வித்தியாசம் பிரசன்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசம் என்னென்னா, அந்த ஊர்னுடைய கல்ச்சர் இருக்கு இல்லைங்களா, அந்த கல்ச்சர் மொத்தத்தையும் நம்ம முன்னாடி வந்து நிறுத்திடுறாரு. எந்த மாதிரி, எப்படி, எந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லலாம்னா, ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணம் தடபுடலாக பயங்கரமான பிரபலமான ஒரு செலவோடு நடக்குது. அந்த செலவுகள் எல்லாம் பயங்கரமான என்ன சொல்கிறது, ஒரு அத்தனை அவ்வளோ செலவுகளையும் ரொம்ப விவரமாக சொல்கிறார். இந்த கல்யாணத்துக்கு பண்ணக்கூடிய இதில் பச்சரிசி போடுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு சிறு ஊர் இருக்கும்போது, ஒரு கல்ச்சர் டெவலப் ஆகி வரும்போது, பெரும்பாலும் ஒரு சில சடங்குகளும் சில விஷயங்களும் காமனாக எல்லா இடத்துலையும் இருக்கிற விஷயங்கள். அங்கே கிட்டத்தட்ட நமக்கு பல ரொம்ப தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இருக்கக்கூடிய கல்ச்சர் நமக்கு இங்கேயும் பொருத்தி பார்த்துக்கிற மாதிரியான இருக்கு. இங்கே பேர்களை தாண்டி இதில் இருக்கக்கூடிய விலகி இருக்கக்கூடிய அல்லது சொல்லப்பட்டிருக்கிற பேர்களை எடுத்துட்டு நம்ம இங்கே இருக்கக்கூடிய பேர்களை போட்டுக்கிட்டோம்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கேரக்டர் இயங்குற ஒரு தளமும் அதனுடைய மனமும் நம்ம பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு ஆட்களையோ அல்லது ஊரில் நம்ம கேள்விப்பட்ட பார்த்த மனுஷங்களோட தொடர்பு படுத்திக்கிறதுக்கு ரொம்ப சாலிடான ஒரு விஷயமா இந்த நாவலில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டரும், அதாவது மொத்த ஊருக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிருது. அவன் செத்து போக போகிறாங்கிறது கடைசி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கூட அவனுக்கே தெரிஞ்சிருது. நம்மளை கொல்ல போகிறாங்கிறது அந்த விஷயம் அவனுக்கே தெரிஞ்சிருது. அந்த வீடு இருக்குது, அவனுக்குன்னு ஒரு வீடு இருக்குது. அவங்க வந்து என்ன மாதிரியான கல்ச்சரல் பின்புலம்னா, ஸ்பானிஷ் அந்த ஊர் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர், அந்த நாட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஊர், அரேபியாவிலேருந்து குடி வந்த, ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி குடி வந்த, வேறு ஒரு பிரச்சனையினாலும் அங்கேருந்து குடியேறி வந்த ஒரு குடும்பம் தான் சாண்டியாகோ நாசர் அப்படிங்கிற ஒருத்தனோட. அவன் தான் கொலை செய்யப்படுறான்.
அவனோட கொலை எப்படி நடக்குது, அந்த கொலைக்கு முன்னாடியும் பின்னாடியும் அந்த ஊர் எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறதா மொத்தமான ஒரு விஷயம். அவ்வளோதான், இதுக்கு மேலே சொல்ல முடியாது. மற்ற இப்போ கொலைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கொலை நடக்க போகுதுங்கிறது ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொருத்தருக்கா விஷயம் பரவுது. இந்த கொலை செய்யப்படுறவங்க அல்லது கொலை பண்ணுறவங்க போய் கத்தி வாங்குறாங்க, கத்தி வாங்குற இடத்துல நான் கொலை செய்யப்படுறேன்னு சொல்கிறாங்க. கத்தி வாங்கிட்டு விசாரியோ பிரதர்ஸ்ன்னு சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும். அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு கத்தி வாங்குறாங்க. கத்தி வாங்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போய் சொல்கிறாங்க, நம்மளோட அவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புலேயே இருக்கக்கூடிய, அதாவது சாண்டியோகா நாசர் இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு கடையிலேயே போய் உட்காந்துட்டு அவங்க வருவாங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது வரவங்க போகிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் கொலை பண்ண போகிறேன் சொல்கிறாங்க. ஏன் அவன் சொல்கிறான்னா, எப்படியாவது யாராவது வந்து என்னை தடுத்துருவாங்களா, ஏதாவது நமக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில் எப்படியாவது இந்த கொலையை தடுக்கிறதுக்கு நானே செய்யாமல் இருக்கிறதுக்கு தடுத்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் அவனால் அதை தடுக்க முடியாமல் போகுதுங்கிறது தான் இதில் முக்கியமான ஒரு ஃபேக்டருங்கிறத திருப்பி திருப்பி சொல்கிறார் கண்டினியூஸாக. கதை வந்து எப்படி இருக்குன்னா, ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரியான ஒருத்தர் பற்றி கண்டினியூஸாக சொல்லிட்டு போகிற மாதிரியான ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தை தொடர்ச்சியான நிகழ்வுகளை வச்சு கட்டமைச்சு கொண்டு போகிற மாதிரியான கதை கிடையாது. ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் வேறு வேறு மனுஷங்க இருக்காங்க, வேறு வேறு காலங்களில் இருக்குது. ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்துட்டு ஒரு ஊருக்கு வந்துட்டு அந்த கொலை சம்மந்தப்பட்ட ஒருத்தன் தான், இவனுக்கு அந்த கொலை செய்யப்பட்ட மனுஷனும் தெரியும், அவனுக்கு தெளிவாக தெரியும், கொலை செஞ்சவங்களையும் தெரியும், கொலை ஆன மனுஷனையும் தெரியும். அவன் ஒரு 27 வருஷம் ஊரை விட்டு போனிட்டு திரும்பி வந்துட்டு அந்த கொலையை பற்றி ஒரு ஜஸ்ட் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று ரெடி பண்ணுறான். ஸோ அந்த ஆர்டிக்கல் ரெடி பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் போய் பார்க்குறான், ஒவ்வொருத்தரையா ஒவ்வொரு மனுஷங்களையா போய் செக் பண்ணுறான். ஸோ அப்படி செக் பண்ணுறப்ப சில விஷயங்கள் அவனுக்கு கொஞ்சமாக அந்த கொலை ஏன் நடந்துச்சுக்கான காரணத்தை வந்து கொஞ்சமாக அதனுடைய பின்னணி வந்துட்டு கொஞ்சமாக விளங்கிட்டே வருது. அந்த கொலை செய்யப்படுறவனுக்கும் அந்த பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு கடைசி வரைக்கும் அந்த நாவலில் எந்த இடத்துலையுமே அவன் உண்மையாலுமே அந்த பெண்ணோட தொடர்பு உள்ளவனா, அவன் உண்மையாலுமே அந்த விஷயத்தை செஞ்சானா அப்படிங்கிறத பற்றி எந்த ஒரு நாட் கூட எந்த இடத்துலையும் வரதில்லை. அவன் மட்டும்தான் சொல்கிறா, அவள் ஒரே ஒரு இடத்துல சொல்கிறா, ஃபஸ்ட்டு அவங்க அம்மா கேட்கும்போது நீ இந்த கொலையை செஞ்சுட்டேன், இவன் தான் என்னை வந்து இது பண்ணா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனில் சொல்கிறான். அப்புறம் கடைசீட்டில் கோர்ட்டில் வச்சு கேட்கும்போது இது உண்மையானு கேட்கும்போது அவன் தான் குற்றவாளின்னு சொல்கிறான். இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் அவன் மென்ஷன் பண்ணுறாள் ஒழிய, மற்ற எந்த இடத்துலையுமே அவன்தான் அப்படிங்கிறதுக்கான காரணம் எதுவுமே இருக்கிறது இல்லை. சரி, இந்த நாவல் மொத்தமாக ஒரு ஊர் அல்லது ஒரு ஊர்னுடைய கல்ச்சரல் டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பலவீனமான ஒரு ஸ்பேஸ் இருக்கும் எப்போவுமே. அந்த ஸ்பேஸை வந்துட்டு சரியாக ஒரு இடத்த எடுத்துக்கிட்டு அது ஏன் அந்த இடத்துல நடக்குதுங்கிறதுக்கு அனலைஸ் பண்ணி நம்ம முன்னாடி வைக்கிறது தான் இந்த நாவலுடைய முக்கியமான ஒரு ஃபேக்டர். கௌரவ கொலைங்கிற ஒரு ஃபேக்டர் வந்துட்டு இன்றைக்கும் நம்ம கண்கூட பக்கத்திலேயே பார்த்துட்ருக்கோம், நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இப்போ அந்த கௌரவ கொலையை தான் இந்த நாவல் கையில் எடுத்துகிட்டு இருக்கு. இந்த கௌரவ கொலை ஏன் நடக்குது, கல்ச்சரல் ஆஸ்பெக்டில் எல்லா ஊரில் இருக்கிற கிட்டத்தட்ட அவன் கொலை செய்யப்படுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா ஊரில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே எல்லாமே தெரிஞ்சிருது. எல்லாருமே தடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் தடுக்க முடியறதில்ல. எப்படி தடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, கொலை பண்ண வரக்கூடிய அந்த ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த ரெண்டு நண்பர்களை போய் தடுக்கணும்னு அவன் யாருக்குமே தோண மாட்டாங்க. போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க, போலீஸ் வந்துட்டு அவங்களும் ரொம்ப எதேச்சியாக அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஃபஸ்ட்டு ஒரு கத்தி வச்சுருக்காங்க, அந்த கத்தியை பிடுங்கிட்டு போயிட்டாங்க ரெண்டு பேரும், அவ்வளோதான். இது மட்டும்தான் ஒரு முறை போலீஸ் தடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அதுதான், அசால்ட்டாக நீங்கள் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை போயிடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. மற்ற இடங்களில் எந்த இடத்துலையுமே கொலை செய்ய வரவனை வந்துட்டு யாருமே எதுவுமே சொல்கிறதில்ல. அதுக்கான காரணம் என்னென்னா, கல்ச்சுரலாக அவன் செய்கிறது சரிதாங்கிறது எல்லார் மனசுலையும் இருக்குது. அவனை தடுக்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை, அது அவனோட பர்சனல் விஷயம், கௌரவமான விஷயங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு எல்லாரும் ஆடியும் ஆள் மனசுலையும் படிஞ்சிருக்குங்கிறதுனால அவனை போய் யாருமே தடுக்கிறதில்ல. கொலை சாக போகிறவங்ககிட்ட போய் தான் தொடர்ச்சியாக எச்சரிக்கை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க, ஆனால் அவனுக்கு அந்த விஷயம் போய் சேர்றதே இல்லை, கடைசி வரைக்கும் போய் சேர்றதில்லை. ஏதோ ஒரு காரணத்தினால தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் போயிட்டுருக்கு. இன்னொரு ஒரு செட்டப் அவர் க்ரியேட் பண்ணியிருக்கிற இன்னொரு ஒரு செட்டப் என்னென்னா, நம்ம வீட்டில் எப்போவுமே முன்வாசலில் வழியாக போவோம், பின்வாசலில் வந்து அடைச்சி வைப்போம், நம்ம தேவைன்னா தான் யூஸ் பண்ணுவோம். இந்த நாவலில் என்ன நடந்திருக்குன்னா, பின்வாசலை வந்துட்டு திறந்துட்டு அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, முன்வாசலை வந்து மேக்ஸிமம் அடைச்சி வச்சிருக்காங்க. அதுக்கு சில காரணங்கள் சொல்லியிருக்காங்க. கொலை செய்யறவங்க முன்வாசலில் தான் வருவான்னு சொல்லி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. எப்பவுமே பின்வாசல் வழியாக போயிட்டு இருக்கிறவங்க அன்னைக்குன்னு கரெக்டாக முன்வாசல் ஓப்பன் பண்ணி திறந்து வெளியே போய் திருப்பி வந்துட்டு முன்வாசல் வழியாக தான் உள்ளே வரான். உள்ளே வரும்போது தான் அவனை வந்து வெட்டி கொன்று இது பண்ணுறாங்க. இது இந்த மாதிரியான சின்ன சின்னதாக சில விஷயங்கள், ஜொலிப்புகள் வந்துட்டு இந்த நாவலில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கும். இந்த நாவலுடைய நடைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பத்திரிகையாளர்கள் எழுதக்கூடிய நடையை கிண்டல் பண்ணுற மாதிரியான ஒரு துணியில் தான் இவர் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தான் எழுதியிருக்காரு. ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுதும்போது
அந்த விஷயங்களை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு துணி ஒன்று இருக்கும் உங்களுக்கு. அதை தாண்டி லாங்குவேஜில் நீங்கள் அந்த ஒரு பொய்டிக் தன்மையை கொண்டு வரதுக்கான செட்டப்பை வந்துட்டு மேக்ஸிமம் இருக்காது. பட் அதை வந்துட்டு இவர் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி திருப்பி அதே மாதிரியான நடையிலேயே நம்ம இருக்கக்கூடிய டேட்டாவை அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே சொல்கிற மாதிரியான ஒரு ஒரு டோனில் சில இடங்கள்லையும் நமக்கு அந்த அவர் பண்ணியிருக்கக்கூடிய அதுலேயும் சில விஷயங்கள் வந்துட்டு அந்த கவித்துவத்தன்மையும் சில என் நடையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டியும் அவர் சேஞ்ச் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. ரெண்டாவதாக ஒரு ஊர் மொத்தமும் ஒரு கொலை நடந்து முடிஞ்சிருது, அந்த கொலையை தடுக்க முடியலங்கிறப்ப இரண்டாம் பாதி முழுக்கவே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு மூணு பகுதியும் ஒரு பகுதி முழுக்கவே கல்யாணம் எப்படி நடக்குது, அந்த கல்யாணத்துக்கு யார் யாரெல்லாம் வராங்க, இந்த விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, இதை பற்றி முழுக்கவே வரும். அந்த அந்த பகுதி முழுக்கவே ஒரு ஊரை வந்துட்டு நீங்கள் மேலேருந்து பார்க்குறப்ப வரக்கூடிய ஒரு ஃபீலிங், மொத்தமாக அந்த ஊர் எப்படி இயங்கிட்டு இருக்கு, யார் யாரெல்லாம் இருக்காங்க, அது யார் யாரோ ஒன்று ஒன்று ரிலேட் ஆகிருக்காங்க, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்துடுறது. ஒரு ஆளை வர்ணிக்கும் போது அல்லது ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணும்போது நமக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த இமேஜை கிரியேட் பண்ணுற அந்த கேப்பபிள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ரொம்ப ரொம்ப இது மேதைகள்கிட்ட நம்ம எதுவுமே அதை சொல்லவே முடியாது. அவ்வளோ அருமையான ஒரு சில விஷயங்கள், சின்னதாக ஒரு ரெண்டு வரி மூணு வரியில் சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒரு பேரா ரெண்டு பேராவில் கடைசியாக சாண்டியாகோ நாசர் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போகக்கூடிய ஒரு பெண்ணனுடைய ஒரு ஃபேமிலி ஒன்று வரும். அந்த ஃபேமிலி கிட்டத்தட்ட ஒரு பக்கம்தான் அதில் வர சொல்லியிருப்பார், வெறுமனே அந்த ஒரு பக்கம் தான் வரும். அந்த ஒரு பக்கத்தில் அந்த ஃபேமிலியினுடைய மொத்த பின்னணி, அவங்க உடை, அவங்க குடும்பத்தினுடைய அமைப்பு, வீடு இருக்கிற அமைப்பு, ஒவ்வொரு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய கேரக்டர்னுடைய அமைப்பு, இது எல்லாத்தையுமே உங்களுக்குள்ளே அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறாரு. அப்புறம் இமேஜஸாக அந்த மாயதார்த்தவாதங்களில் மார்க்வஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளினே சொல்லலாம். அவர் தான் அந்த சில விஷயங்களை எடுத்து முன்னெடுத்து அதில் கொண்டு வந்தாருன்னே சொல்லலாம். அந்த அந்த ஜேர்னரை வந்துட்டு அவர் தான் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனார்னே சொல்லலாம். இந்த புக்கில் ரொம்ப கம்மியாக ஒரு சில இடங்களில் மட்டும் வருது. மாயதார்த்தங்கிறத எப்படி சொல்கிறாங்கன்னா, எப்படி சொல்கிறதுனா, இந்த இதில் வரக்கூடிய உதாரணமே சொல்கிறேன். அவன் செத்து போனதுக்கப்புறம் அந்த ஊரில் முழுக்கவே சாண்டியாகோ நாசருங்கிற அந்த ஆளுனுடைய வாசம் இருக்கு இல்லைங்களா, தொடர்ச்சியாக 27 வருஷம் வரைக்குமே எந்த சிக்கலும் இல்லாமல் அந்த வாசம் ஊர் முழுக்க வீசிட்டே இருக்கும். தொடர்ச்சியாக அந்த ஆள் செத்து போயிடுவான், செத்து போனதுக்கப்புறம் அந்த ஆளுடைய வாசம் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா அது ஒரு ஃபேக்டர். கொன்னவங்களுக்கு அடுத்த ஒரு 11 நாளைக்கு தூக்கமே வராது, கண்டினியூஸாக தூங்கவே மாட்டாங்க அவங்க, எந்த ஒரு பொட்டு கூட தூங்கவே மாட்டாங்க. இது சாத்தியமே இல்லை. பட் ஆனால் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு யதார்த்தமாக, அது அப்படி நடந்தது மாதிரியான ஒரு செட்டப்பை ஒன்று கிரியேட் பண்ணுறாரு. இது நேரடியாக இது குற்ற உணர்வாக பரவி இருந்துச்சுங்கிற ஒரு விஷயத்த நேரடியாக சொல்லாமல் கதையில் ஒரு மாயத்தன்மையை கிரியேட் பண்ணி இந்த மாயத்தன்மை வழியாக உங்களுக்குள்ளே அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அதை புரிய வைக்கிறதுக்கான ஒரு டோன் தான் அந்த, அது ஒரு வகையான கருவியாக நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு இமேஜ் குறியீடுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லையும் இதில் நிறையா இடங்களில் தொடர்ச்சியாக ஒவ்வொன்றா வரும். நீங்கள் இந்த குஸ்மன் சொல்லி ஒரு வேலைக்கார பொண்ணு இருப்பாங்க, அந்த வேலைக்கார பொண்ணு என்னென்னா, இவன் போய் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த வேலைக்கார பொண்ணோட ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். கான்வர்சேஷன் நடக்கிறப்ப அவங்க முயலை வெட்டிட்டு இருப்பாங்க, பயங்கரமாக தலை பகுதியெல்லாம் வெட்டி அந்த குடல் எல்லாம் தூக்கி போட்டு எடுத்து பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் என்ன சொல்லுவான்னா, கொஞ்சம் நிதானமாக பார்த்து வெட்டலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சில இடங்கள். அப்புறம் கடைசியாக கொண்டுருவாங்க அவனை வெட்டி முன்வாசலில் வெட்டிட்டு அவனை கிட்டத்தட்ட 11 குத்து குத்திடுவான். 11 குத்து வயிறு கிழிஞ்சிருக்கும், குடல் வெளியே வந்திருக்கும். ஸோ அதை எடுத்துக்கிட்டு வெளியே பின்பக்கம் சைடில் போய் இன்னொரு வீட்டு வழியாக உள்ளே போய் பின்னாடி வாசலில் போய் விழுந்து செத்துருவான். ஸோ அப்போ அந்த அந்த செட்டப் இருக்கு இல்லைங்களா, இந்த அந்த இடத்துல அவனை எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கும் போது நாயங்க அந்த ரெண்டு குடலை வந்துட்டு எடுத்து சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான இமேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணுறது வழியாக இந்த மொத்த நாவலையும் உங்களோட நீங்கள் ஃபீலிங்ஸ் இருக்கீங்க, நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்குள்ள மனசுக்குள்ளே ஏற்படக்கூடிய சில ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அவர் ரொம்ப ப்ராப்பராக சரியாக அந்த இடத்துல டிசைன் பண்ணுறாரு. உங்களுக்குள்ளே என்ன ஃபீலிங் உருவாகணுங்கிறத இந்த இமேஜ் இந்த விஷயங்கள்லாம் ரொம்பவும் சிறப்பாக பண்ணியிருக்காரு, இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த ஆள் ஒரு ஆளுனுடைய ஒரு ஒரு செத்து போகிற இந்த கேரக்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த கேரக்டரை வந்துட்டு குறிப்பாக இயேசுவனுடைய அந்த டோன் இருக்கு இல்லைங்களா, இயேசு கிறிஸ்து செத்து போனதுனுடைய அந்த அந்த துணி இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு அவர் திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த இமேஜை வந்துட்டு திருப்பி இந்த கேரக்டர் மேலே ரீஇம்போஸ் பண்ணுறாரு. மொத்தமாக ஒரு ஊருக்கு ஒரு கௌரவ கொலை நடக்குது. அந்த கௌரவ கொலை ஏன் நடக்குது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, கல்ச்சுரலாக
பெண்களுக்கு சில தீட்டுகள் எதுவும் நடந்துடக்கூடாது, அல்லது அந்த மாதிரியான கற்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறதுல ஒரு ஃபேக்டர் இருக்கு. ஸோ அந்த ஃபேக்டரா ஒரு கல்ச்சர் நம்பிட்டு இருக்கு. அந்த நம்புதல் வழியா ஒரு பெரிய ஒரு கொலை நடக்குது. கொலை அதை விட பெரிய தப்புங்கிறத நிரூபணம் பண்றதுக்காக அந்த குற்றணர்வு சார்ந்த எல்லா விஷயத்தையும் அவன் அவனோட சாவு எப்படி இருக்குன்னா, குத்திட்டு கையில வந்துட்டு கதவு ஓரமா வச்சு குத்துவாங்க. குத்தும் போது கையினுடைய இந்த பகுதியில் வச்சு குத்துவாங்க. கிட்டத்தட்ட மொத்த ஊர்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் அவன் சுமக்கிற மாதிரியான ஒரு ஒரு ஃபார்ம்ல அதை இமேஜின் பண்ணியிருக்கேன். சில விஷயங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் சில சிரிக்கிற மாதிரியான சில விஷயங்கள். ஒரு ஒரு விஷயம் சொல்லணும்னா, அந்த ஆங்கிலோ விகாரியாங்கிற அந்த கேரக்டர், அந்த அவனை கை காட்டுற அந்த கேரக்டர் இல்லைங்களா, அந்த கேரக்டர் கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடி போனதுக்கு அப்புறம் கொண்டு வந்து திருப்பி வீட்டில் விட்டுருவாங்க. இந்த மாதிரி நீ வந்துட்டு ஏற்கனவே கண்ணியில் இருந்துட்டாங்க. அதுக்கு அவன் எப்படி நினச்சிட்டு இருப்பானா, கல்யாணம் பண்ணிட்டு போனால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பாங்க, யாரும் எந்த கணவர்களுக்கும் எதுவும் தெரியாது, ஆண்களுக்கு எதுவுமே ஒன்றுமே தெரியாது. அப்படியே எவ்வளோ வீரமாக காட்டிக்கிற ஆண்களாக இருந்தாலுமே அடுத்த நாள் ரத்தக்கரை இல்லைனாலுமே அதை யாரும் வெளியே காட்டிக்காம அவங்க வாக்கில் கம்முன்னு அம்மா அடங்கி போயிடுவாங்க. அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லி அவளுக்கு அட்வைஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அந்த நம்பிக்கையில் தான் அவன் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆகும். ஸோ அப்படி ரெடி ஆகிட்டு திருப்பி போனதுன்னா அந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து. ஸோ அது ஒரு வகையான அந்த கிண்டல் துணி வந்துட்டு தெரியாத மைல்டான கிண்டல் துணி இருந்துகிட்டே தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும். இந்த சின்ன நாவல் வழியாக ஒரு பெரிய ஊரையும் அதனுடைய கல்ச்சரையும் கொண்டு வந்து நிறுத்தினதில் இந்த நாவல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வெற்றி பெற்ற ஒரு நாவல் தான். அதனால் எல்லாருமே கண்டிப்பாக இந்த நாவலை வாசிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு முறை வாசிக்கலாம் நினைக்கிறேன்.